எட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பத சரிங்கா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி பத சரிங்கா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் எட்டிக்கு போட்டி மந்தர்களையானாலும் மாச கடைசி பாக்கெட்டி வீட்டுக்கு வீடு ஊட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி என்ன டயர்ட்னஸ் என்ன டயர்ட்னஸ்
உடம்பு வீக்கா இருக்கு, தலைவலி வேற, மண்டைய பொளக்கிறது. ரொம்ப டயர்டா இருக்கா? ரொம்ப வீக்கா வேற இருக்கா? தலைவலி மண்டைய பொளக்கிறதா? ஓ ஏய், மயஸ்தீனியா கிராவிஸ் இருக்க போறது. அந்த மயஸ்தீனியா கிராவிஸ்க்கு இன்னொரு பேர் ஜேஷ்ட புத்திரன்னு போட்டிருக்கான்னு பாரு. எல்லாம் அவனாலதான் இன்னைக்கு இத்தனை தலைவலி. அவன் என்ன பண்ணினான் பாவம்? அவன் ஒண்ணுமே பண்ணலை, அதான் நான் பாவம் ஆயிட்டேன். அந்த ஃபைல வாங்கிட்டு வாடா வாங்கிட்டு வாடான்னு 100 தரத்துக்கு மேல போன் மேல போன் போட்டு சொல்லியாச்சு. அப்படியும் கேட்காதுக்கு எங்க போனான் அவன்? அந்த மயஸ்தீனியா கிராஃபிஸ் அவனுக்காக இருந்து இருந்து பார்த்துட்டு அந்த சுப்பிரமணியம் ஊருக்கே போயிட்டார். இத பார் மகாதேவா, நீ போன் பண்ணது என்னமோ வாஸ்து வந்தான், ஆனா அவன் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறானே. உனக்கும் உன் பிள்ளைக்கும் வேற வேலையே கிடையாதா அப்படின்னு காலை நெட்டிட்டு பேசுறான். என்ன பண்ண சொல்ற? பாத்துக்கோ உன் பிள்ளையோட பவுஷு. ஏ அது மட்டுமா? நீ போன் பண்ணி வச்ச இல்லையா? அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு கணேஷன் உடனே போன் பண்ணான். எதுக்கு தெரியுமா? ஸ்டேஷன்ல 2 மணி நேரம் கியூல நின்று டிக்கெட் வாங்கணுமாம். அதுக்கு இவனோட கம்பெனி வேணுமாம். நீ புறப்பட்டு வாடானா இவன் உடனே புறப்பட்டு போயிட்டான். ஓ, நான் சொன்ன வேலையை செய்யறது விட்டு யாராத்துக்காகவோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கியூல நின்று டிக்கெட் வாங்கிட்டு இருக்கானா? அதுதான் இவனுக்கு முக்கியமா போயிடுதா? தண்டச்சோறு தண்டச்சோறு. இதை பாருங்க, பேசுறா பேச்செல்லாம் கேட்டுண்டு குழந்தைய வாய்க்கு வந்தத சொல்லாதீங்க, கேட்டாளா? இங்க பாரு, நான் ஒன்னும் வேத்து மரிசி இல்லை, அவனோட சொந்த பாட்டியாகும். அதனால லூஸ் ஆட்டமா தலையில 2 பேக், கை இடுக்குல 2 பேக், தோள்ல 2 பேக்னு அசல் ரயில்வே போட்ட சாட்டமே இருந்தா. மகாதேவா பாத்தியா, உன் புள்ள பண்ற காரியத்தை? இந்த வயசுல வேகாதவையில லொங்கு லொங்குன்னு போய் மாவு அரைச்சிட்டு வரேன். கூட மன என்னைக்காவது ஒத்தாச பண்ணிருப்பானா? யாரோ ஆத்துக்கு போய் மளிகை சாமான்லாம் கையிலையும் காலையும் தூக்கிட்டு கூலிக்கார மாதிரி போறானாம். இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஏடியா. அவன் என்னைக்குமே இந்த மாவு மிஷின் ரேஷன் கடை இங்கெல்லாம் போகமாட்டான் தெரியாதா? என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஷாப்பிங் போயிருப்பான். எல்லாத்துலேயும் குத்தம் கண்டுபிடிச்சா எப்படி? இந்திரே, மாவு மிஷினுக்கு போக வேண்டாம், மளிகை கடைக்கும் போக வேண்டாம், டாக்டர்கிட்ட வாடானா வரமாட்டேன்னு விட்டானே. போய் ஃபோன் எடு. ஹலோ. சரி சொல்லி விடுறேன். ஆ நிச்சயமா. டாடி, சுரேஷோட ஃப்ரெண்ட் மதனோட அத்தி பேர் போன் பண்ணியிருந்தா. மதனோட அக்காவுக்கு ஏதோ பிரசவ நேரமா நேத்துக்கு ஃபால்ஸ் பெயின் வந்ததுன்னு சுரேஷ் தான் அவளை ஹாஸ்பிட்டல் வைக்க கூட்டின்னு போய் 5 மணி நேரம் அவ கூடயே இருந்து பார்த்துட்டானா. சுரேஷ் கவலைப்படுற போறான், டாக்டர் எல்லாம் நார்மல்னு சொன்னான்னு சொல்ல சொன்னான். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் அதுக்கு கூட்டிட்டு போனானா முடியாதுன்னு 5 மணி நேரம் பொறுப்பு ஆஸ்பத்திரி இருந்தானாம் இந்த பரோபகாரி. டாடி, சுரேஷ் என்கிட்டயும் அப்படிதான் நடந்துக்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடியறதுக்கு லேட் ஆயிடுத்து, துணைக்கு வாடான்னு கூப்பிட்டா போடி நோக்கு வழி தெரியுமே நீயே போய்க்கோன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டோட அக்காவை சினிமா தியேட்டர்லேருந்து கொண்டு போய் ஆற்ற கொண்டு போய் விட்டுருக்கான். அப்போ நீக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நீ அவங்க கூட எதுக்காவது மல்லுக்கு நின்றுப்பாய், அதான் வரமாட்டேன் இருப்பான். ஏய், அவன் என்ன தன்னோட ஸ்போக்ஸ் பர்சனை ஒன்னும் அப்பாயின்மெண்ட் போயிருக்கானா? அவனுக்காக இப்படி வக்காலத்து வாங்குறாய்? நான் நியாயமா பேசுறேன், அவனுக்காக வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கங்கராஜுலேஷன்ஸ் மகாதேவன். ஓ, வாங்கோ வாங்கோ மிஸ்டர் வாசுதேவன், எதுக்கு கங்கராஜுலேஷன்ஸ்? என்ன இவ்வளவு சாவகாசமா கேக்குறீங்க? இன்னும் மயில புட்டாய் படிக்கவே இல்லையா நீங்க? முதல்ல இத படிச்சு பாருங்க சார். வரட்டுமா? ஏய் மகாதேவா, நான் கோல வரேன் இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துட்டான் பாரு. நான் மெடிக்கல் சயின்ஸ் பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதி இருந்தேன், அதான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஜூ டாரி, சீக்கிரம் பாருங்க. இது இது
என்ன சுரேஷ் போட்டோ வந்திருக்கு நெய்பர்ஹுட் ஹீரோ நமது பத்திரிகை மூலம் மாதம் ஒரு நெய்பர்ஹுட் ஹீரோவை தேர்ந்தெடுப்பது வழக்கம் என்பது நீங்கள் அறிந்ததே அந்த வகையில் இம்மாத நெய்பர்ஹுட் ஹீரோவாக மக்கள் பேராதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது கருணாகரன் காலனியை சேர்ந்த சுரேஷ் என்ற இளைஞனை சுரேஷ் நெய்பர்ஹுட் ஹீரோவா இவர் பேங்க் ஆபீசர் ஹரிஹர மகாதேவனின் மகன் அதுனா மொட்டையா ஹரிஹர மகாதேவன் நான் பாலக்காட்டு காசி விஸ்வநாத ஹரிஹர மகாதேவன் அவளுக்கு தெரியாதோ ரொம்ப முக்கியம் நியூஸ கேளுங்கோ சுரேஷை பற்றி சொல்கையில் விஸ்வேஷபுரத்தை சேர்ந்த மிஸ்ஸஸ் காமாட்சி சுரேஷ் எங்க அத்து பையன் மாதிரி என்ன ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அவனுக்கு என்று மகிழ்ந்தார் தடியே தடியே ஹெல்பிங் டெண்டன்சி யாருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி உயிரே போறது நான் கத்தினா கூட ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டான் மற்றொரு இல்லத்தரசியான மிஸ்ஸஸ் மீனாட்சி சொல்கையில் நேரம் காலம் பார்க்காமல் எல்லோருக்கும் உதவும் சுரேஷ் டீனேஜ் இளைஞர்களுக்கு ஒரு முன் மாதிரி என்றார் ஒரே தெருவில் உள்ள 47 வீட்டு இல்லத்தரசிகள் ஓர் மனதாக சுரேஷை நெய்பர்ஹுட் ஹீரோவாக தேர்ந்தெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது பார்த்தேளா சுரேஷ் என் புள்ளன்னா புள்ளதான் வரட்டும் வரட்டும் நாக்க புடிக்கிற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேக்குறேன் ஆமாண்டா ஆத்துல ஒரு சுண்டு விரல் கூட அசைக்க மாட்டான் இப்போ ஊருக்கு போய் உழைக்கிறான் ஊருக்கு உழைப்பவன் கோவில் மாடு மாதிரி குழந்தைய பத்தி நல்லதா 4 பேர் சொன்னா உங்களுக்கு எல்லாம் பொறுக்காதே யாராவது கொஞ்சமாவது சந்தோஷப்படுறா ஏ சுரேஷா வந்துட்டியா வா 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 உனக்கு முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும் அப்பதான் திருஷ்டி கழியும் எதுக்குமே ஓ நீங்களும் இந்த மயிலாப்பூர் டைம்ஸ் பார்த்துட்டாளா ஏ அப்படியே அசடு கழியறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு அதையும் செய்யி ஹலோ டாடி யார பார்த்து அசடுங்கிற உன்னை பார்த்தே தான் சொல்றேன் அது நோக்கி என்ன டவுட் ஏ சுரேஷா ஆத்து மனுஷால உதாசீனப்படுத்திட்டு ஊருக்கெல்லாம் போய் ஓடி ஓடி உழைச்சியானா அதுக்கு வேற என்ன சொல்வா அசடு தான் சொல்வா பாட்டி மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்றது என்னோட இஷ்டம் கேட்டலா ஓ யாரோ காமாட்சிக்கும் மீனாட்சிக்கும் உழைச்சு கொட்டுறதுக்கா நாங்க ஒரு பெத்து வளர்த்து ஆளாக்கிருக்கோம் டாடி யூ ஆர் டாக்கிங் டு மச் ஐ வில் டாக் மச் மச் மோர் மத்தவாளுக்கு மாவடிச்சு கொடுத்தும் மளிகை சாமான் வாங்கி போடுறியே ஷேவிங் கிரீம் கட்ட எத்தனை நாளாச்சும் வாங்கிட்டு வந்தியா அதெல்லாம் என்னால முடியாது அதான் ஏன் முடியாது ஏன்னா மத்தவாள மாதிரி பிளீஸ் வாங்கிட்டு வரியா சுரேஷான்னு கேட்காம ஆர்டர் பண்றேன் ஏய் சுரேஷா நான் அப்பாடா பிளீஸ் பிளீஸ் எல்லாம் சொல்ல முடியாது ஏட்டியா சொல்லணும் காரியம் முடிஞ்சோடனே அவளை மாதிரி தேங்க்யூடா சுரேஷா நீ சமயத்துக்கு வராட்டி நான் திண்டாடி இருப்பேன் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன்னு சொல்லணும் ஓ அம்மே அப்பா இப்படி சொல்றது கேட்டல நான் சின்ன வயசா இருக்கும்போது இப்படியா மரியாதை எல்லாமே பேசுவேன் ஏய் சுரேஷா கேட்டுக்கூடா நீ சின்ன வயசா இருக்கும்போது நான் உனக்கு செஞ்சது எல்லாத்துக்கும் நீ ப்ளீஸு தேங்க்ஸ்னு சொல்லணும்னு எதிர்பார்த்துருந்தா 3 வயசுல நீ ஸ்கூல்ல சேர்ந்துருக்க முடியாது 4 வயசுல மூக்குல அடைச்சிட்டத கோலி குண்டு அதை எடுத்திருக்க முடியாது 5 வயசுல மரத்துல ஏறிட்டு திரும்ப இறங்க தெரியாம அழுதுட்டு இருந்தியே அப்ப ஆபீஸ்ல இருந்து வந்து உன்னை கீழே இறக்கிருக்க முடியாது 6 வயசுல இவன் சைக்கிள் கத்துட்டு இருக்க முடியாது 7 வயசுல இதான் இதுக்காக தான் நான் ஆத்துக்கே வரதில்லை ஒன்னும் வந்தா ஏதாவது வேலை கொடுக்குறேன் இல்ல காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி லெக்சர் கொடுக்குறேன் அண்ணா இதுவரைக்கும் பல சோதனைகளை கடந்து 2 ரவுண்ட வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டோம் இப்போ 3வது ரவுண்ட ஸ்டார்ட் பண்றேடா எஸ் இப்போ நாம 3வது ரவுண்டுக்கு வந்திருக்கோம் ஆனா இதுவரைக்கும் நடந்த எந்த ரவுண்ட்லயும் மாம் அண்டை கான்டெஸ்ட் நடக்கவே இல்லை கரெக்டா சொன்னேன் மாப்பிள்ள வாய் சண்டை குத்து சண்டை கராத்தே குஸ்தி இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுதான் மிச்சம் அதனால இந்த ரவுண்ட்ல இருந்து ஒரு புதிய ரூலை இந்த நீதிபதி குழு அமல்படுத்தி இருக்கு அதெல்லாம் நாங்க ஒண்ணு சண்டை போட்டுக்க மாட்டோம்
இல்ல லட்சுமி ம் நாங்க என்ன சின்ன பசங்களா தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறதுக்கு என்னம்மா ஹாஸ்டல்ல போய் தங்கிட்டா நீ என்ன பண்ணுவே அப்படினு கேப்போம் என்னது ஹாஸ்டல்ல போய் தங்கறதா அப்புறம் வீட்டை யார கவனிக்கிறது பேசாம நாங்களும் அதே ஹாஸ்டல்ல பக்கத்துல இன்னொரு ரூம் எடுத்து தங்கிட வேண்டியதா ஆமா மடியில பூனையை கட்டிட்டு சகுனம் பார்த்தாங்களா யார பார்த்து பூனைன்ற அடடடடடா அவன் ஒரு உதாரணத்துக்கா சொன்னாமா அதானே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கேக்குறேன் அம்மா கிட்ட ஒரு பொண்ணு நான் ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படினு சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீள் அப்படினு கேளுங்க தொடப்பக்கட்ட பிஞ்சிடும் ஐயோ மாமி நான் ஒரு உதாரணத்துக்காக கேட்டேன் போதும் போதும் உதாரணம் எல்லாம் போதும் டைரக்டா கேள்வி கேளுங்க ஓகே தெய்வானே முதல்ல உங்கட்ட ஒரு கேள்வி உன்னுடைய பொண்ணு குழந்தையே பெத்துக்க போறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டா உன்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்னது என்னது குழந்தையே பெத்துக்க போறது இல்லையா இந்த மாதிரி நான் நினைச்சிருந்தா அவ எங்க இருப்பாளாம் சரி எனக்கு என்ன கேள்வி லட்சுமி நீ உங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு இப்போ உங்க அம்மா ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்னது ஆண் குழந்தைய தத்தெடுத்துப்பியா ஏன் எனக்கு என்ன குறைச்சல் ஐயோ லட்சுமி நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல எனக்கு தெரியும் உனக்கு எப்பவுமே நான் ஒரு பொண்ணா பிறந்துட்டேன்னு வருத்தம் ஆனா பொறுக்கலையேன்னு கவலை ஆமா நீ மட்டும் நான் குழந்தையே பெத்துக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கலாம் என் வம்சத்துக்கு வாரிசே வேண்டாம் அப்படிதானே தெய்வானே இது சும்மா போட்டிக்காக கேட்ட கேள்விமா நீங்க சும்மா இருங்க இவ மனசுலயும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அப்போ உன் மனசுலயும் ஆண் குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு மட்டுமா நீ தத்தெடுத்துக்கிறத நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் நீ யார் அலோவ் பண்றதுக்கு நான் தத்தெடுத்துக்க கூடாதுன்னா நீ பிள்ளையே பெத்துக்க மாட்டேன்னு சொல்ற பாரு அந்த முடிவை மாத்து என் லைஃப நான் தான் டிசைட் பண்ணுவேன் இந்த பாரு என் லைஃப கொடுத்து உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கினவ நான் என்கிட்ட எப்படி பேசுறியா அடி பாவி என்ன கிழிச்சிட்ட நான் கேக்குற நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ உனக்கு ஜலதோஷம் வந்து மூச்சு திணறலோட அவஸ்தப்பட்டு இருந்தப்போ ராத்திரி முழுக்க உன்னை மடியிலேயே போட்டுக்கிட்டு கண் முழிச்சுக்கிட்டு இருந்தேனே அத சொல்லவா இல்ல நீ குட்டியா ஒரு பூ வரைஞ்சா கூட தெருமுழுக்க இலாற்றி காமிச்சு பெருமைப்பட்டுப்பேனே அத சொல்லவா ஒரு தடவை உன்னை ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அடிச்சுட்டாங்கன்னு நீ வந்து சொன்ன உடனே நான் கடவுள் கிட்டக்க அப்பா அவங்களுக்கு எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஊருக்கு அனுப்பிச்சிடுன்னு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தேனே அத சொல்லவா தெய்வானே நீங்க சும்மா இருங்க அத்தனைய மறந்துட்டு என்ன பேச்சு பேசுற இவ கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம கல்யாணம் முதல்ல எழுந்துரு இப்படி சொல்லி சொல்லி காட்டுற இடத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நாம இப்பவே தனி குடுத்தன போறோம் என்னது இப்படி திடீர்னு தரையில குண்டு தூக்கி போடுறியே இந்த பாரு கல்யாணம் ஒன்னு என்னோட வா இல்ல இவங்களே கட்டிக்கிட்டாரு நான் மட்டும் தனியா தனி குடுத்தன போறேன் எங்க என்ன பாத்துட்டு மசமசன் உட்கார்ந்துருக்கீங்க நமக்கு மட்டும் ரோஷம் இல்லையா என்ன என்ன பண்ண சொல்ற தெய்வானே மாப்பிள்ள இது என்ன சோதனை இந்த வயசுல நான் மானாமதுரையில போய் எப்படி இருக்கிறது அத நினைச்சாலே என் உடம்பெல்லாம் பதறுது ஐயோ மாமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துட போது மாமனார் மாப்பிள்ள ஒத்துமையா இப்படின்னா இருக்கணும் அண்ணா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி பொருத்த நிகழ்ச்சியில போய் கலந்துடலாம் நிச்சயமா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன 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 பேப்பர்ல அவசரமா என்ன பாக்குறேன் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க இங்கதான் எங்கேயோ பார்த்த மாதிரி கரெக்ட் மாப்பிள இத நான் ஏற்கனவே பார்த்தேன் ஆனா அப்ப எனக்கு தோணல என்ன பார்த்தேன் என்ன தோணல ஐயோ உன் வாய்க்கு சக்கரை தாயா போடணும் எங்களை மாதிரி ஒரு மாமனார் மருமகன் உண்டான்னு நீ அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தல அத
வெளி உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்கு நேரா வந்துருச்சியா? அண்ணா என்ன சொல்றே, நீக்கு ஒண்ணுமே புரியலையே. ஜூனியர் சார், சிட்டிலே மை இன்லா அண்ட் ஐ அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் நடக்க போகுது. அதாவது இந்த கான்டெஸ்ட்ல ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா இப்படின்னு எந்த லா வேணாலும் கலந்துக்கலாம். அந்த கான்டெஸ்ட்ல நாங்க ரெண்டு பேரும் கலந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி வின் பண்ண போறோம். மாப்பிள்ள, நீங்க சொல்றத கேக்குறச்ச நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அண்ணா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. மாப்பிள்ள, ஃபார் எ சேஞ்ச் இந்த கான்டெஸ்ட்ல நான் மாடர்னா ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு வரேன். நீங்க பட்டு வேட்டியும் அங்கவஸ்திரமும் போட்டு வாங்க, ஓல்டு ஃபேஷன்ல. ஓ, அதாவது என்ன ஒரு ஓல்டு மேன் மாதிரி வர சொல்றீங்க, அப்படித்தானே? அதுல ஒன்றும் தப்பு இல்லையா மாப்பிள்ள? அது தப்பா ரைட்டான்னு நானாக்கும் முடிவு பண்ணணும். நீங்க என்ன சொல்றது? ஏ, வேணும்னா நீங்க வேணா ஒரு பல்செட்டு வாக்கிங் ஸ்டிக்கும் மாட்டிட்டு வாங்களே பாப்போம். என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? மரியாதை யாருக்கு கொடுக்கணுமோ அவளுக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு ஒன்னும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு யங் மேன ஓல்டு கெட்டப்ல வர சொல்றீங்க நீங்க? அதுக்காக நான் வாக்கிங் ஸ்டிக்கும் பல்செட்டோ போடி வர முடியுமா? ஏ, அந்த கெட்டப்ல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா வருவேன்? நான் குறைஞ்சு போறேனா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. என்னுடைய ஸ்டேட்டஸ பத்தி உனக்கு என்னயா தெரியும்? யாரை பார்த்து மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு இதுவே மரியாதை ஜாஸ்தியா? அப்புறம் நானும் பேசுவேன். என்னையா பேசுவேன்? என்னையா பேசுவேன்? நீ வீட்டோட மாப்பிள்ள தானையா? யாரை பார்த்து வீட்டோட மாப்பிள்ள சொன்ன? நீ ஒரு வாய்தா வக்கீல் தானையா? இந்த ஆத்திர லட்சுமியும் மன்னியும் தான் எலியும் பூனையுமா மாறிவிட்டா? இனிமே இவா ரெண்டு பேரும் தான் நமக்கு கதி நினைச்சேனே. இப்ப இவாள் எப்படி அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாளே பகவானே.